हेलो फ्रेंड्स, वेलकम टू रायपेटा स्मार्ट किचन। इनके नाम पाकपो रेसिपी सुवयान आरोग्यमान होटल स्टाइल नम्म मशरूम सूप से पाकपो। अदुक्कु ना 200 ग्राम मशरूम नल्ला कळुवी इंदमादिरी कट पन्नी एडुत्तु वच्चिरुक्केन। मशरूम रिच प्रोटीन नल्ला सेर्त्तुक्कलाम नम्म उणवुल। अप्पुरम 5 पूंडु पल्लु इंदमादिरी कुट्टी कुट्टिया कट पन्नी वच्चिरुक्केन। ओरु तुंडु पच्चै मिळगाय, ஒரு கப் பால், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துர்க்கேன், பெப்பர் salt நம்மளோட சுவைக்கு ஏத்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர் ஸ்டவ்ல வச்சாச்சு, அது சூடானதும் 2 ஸ்பூன் நெய் விட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம், அந்த பச்சை மிளகாயையும் சேர்த்தாச்சு. இப்போ இத கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பூண்டு பச்சை மிளகாயையும் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை போட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூமை போட்டாச்சு, இதை நல்லா வதக்குறேன். மஷ்ரூம் நல்லா தண்ணி விடும், அதனால கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்கு டைம் எடுத்துப்போம். அது சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட்டை சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், வதங்கிடுச்சு, ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ நான் 750 மில்லி லிட்டர் தண்ணியை சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா கலரி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். குக்கரை மூடி வெயிட் போட்டு 3 விசில் விடணும். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. நான் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஆற விட்டுட்டு இப்போ அந்த வெயிட்டை எடுக்கிறேன். குக்கரை திறந்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு, நல்லா ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த சூப்பை நல்லா கொதிக்க விடணும். இப்படி கொதிக்கும்போது அந்த 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவை கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து சூப் கொஞ்சம் கெட்டியாக வரும். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும். கட்டி முட்டி இல்லாமல் கலக்கி விட்டு ஒரு கொதி வந்ததும் பால் ஒரு கப் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பாலையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கலர் எப்படி அழகாக ஒயிட்டாக, நம்ம ஒயிட் க்ரீம் போட்ட மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் கொஞ்சம் பெப்பரையும் இதில் சேர்க்குறேன். கொதிக்கும் போதே சேர்த்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் சேர்க்குறேன். அப்புறம் சர்வ் பண்ணும்போதும் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம், சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் சர்வ் பண்ணிட்டேன். அதில் 1 ஸ்பூன் பட்டரையும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நம்ம பெரியவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம சால்ட் பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.